தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா ஒரு பெரிய சைஸ் கேரட்டு 4 ஸ்பூன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் 1 கிளாஸ் பால் இப்போ எப்படி சொல்லணும்னு பார்க்கலாமா? மிக்சி ஜாரில் இஞ்சி துருவலையும் கேரட்டையும் பால் விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிட்டேன். இந்த பேஸ்ட்டை நம்ம கடாயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா கொஞ்சம் வேகட்டும், அது வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வேணா ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்னைக்கு ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணல. இப்போ நம்ம நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். நல்லா இஞ்சியோட ஸ்மெல்லு நல்லா இருக்கு. நல்லா அந்த இஞ்சியோட காரம் சுகர் இதெல்லாம் சேர்த்து இந்த அல்வா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளி ஸ்பெஷல் கூட இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான கேரட் இஞ்சி அல்வா ரெடி. இந்த டிஷ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டிஷோட ப்ளஸ் அண்ட் மைனஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.